அருமையான முருங்கைக்கீரை இருக்குது. இந்த முருங்கைக்கீரையை வச்சு முருங்கைக்கீரை சட்னி பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பாருங்க. எவ்வளோ முருங்கைக்கீரை எடுத்துருக்கணும் அது கீரைக்கு ஏற்ற மாதிரி தேவையான பொருட்கள் நாங்கள் முடிவு பண்ணி எடுத்துருக்கோம். நாங்கள் எங்ககிட்ட இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சம் மிளகா, 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு, சீரகம், உப்பு, உளுந்து, ஒரு பல் பூண்டு, ஒரு எலுமிச்சை பழம் அளவு சைஸுக்கு வந்து பார்த்தோன்னா புளி, பெருங்காயம் அண்டு 1/2 மூடி தேங்காய், இதெல்லாம் தான் தேவையான பொருள். இதை வச்சு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்க குழந்தைங்க
பண்ணியிருந்ததுலாம் அந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை இட்லி காலையில் டிஃபன் உங்களுக்கு நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. இந்த சப்பாத்தி சாதம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி நல்லா மஞ்சிருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நல்லா மஞ்சி வந்துருச்சு சட்னி பதத்துக்கு, நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஒரு கிணத்துல போட்டுக்கலாம். சாதத்துக்கு சப்பாத்திக்கு பால்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சத்தான சட்னி இது. சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு சாப்பிட்றதுக்கு, அருமையாக இருக்குது சாப்பிட்ற சாதத்துக்கு.